कल्याण नाचे सारों को कल्याण आई और वर्ष आगपोद इतना कल्याण आने मार अर वर्ष आ कल्याण ना एपी को सारों गिफ्ट वांगिक फोन केटा गोलस केटा सारे रोम पिड़क सारोक आना सरप्रेसा वांगिको एट वे रूपा इन पड़े अम्मट पे कटा यद ना सारों को कल्याण ना अद तिटवा ना एपी सरप्रेसा वांगिको सारों के कष्ट वो अन्न रूप कैटा अन्न रूप वांगी वांगा इन सन्ोषे इतना नम्बर देव की अन्न निका इतना सारो अन्ना वे 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 पाता ना दा अम्मा मुख्यमें इंले से इन पण कई वरपोद अम्म कई अम्म तरमाटा या पाटी की नाने से पड़ला वे वेलेमा वेले इनके अब एव्वल चम्ल कर्व केमेंदा पाव सर यापक नम्बर कल्याण ना ना सरप्रेसा यदा वांगा एव्व सन्ोषपड़वा अब मुख्य वे अंत सन्ोष पाक रोम आसिया यदा से आगण येनु दीदे ये तो पुद्न नंबर लेने कॉल कर दे। हेलो यारे मैडम नंग हॉस्पिटल लेने कॉल पन्द्रो। हॉस्पिटल लरना ये तो क्यों पन्द्रिंगे मैडम उनका पुरुषन के एक्सीडेंट आई ची मैडम। येनु दी ये हस्बैंड का एक्सीडेंट आ। आमा मैडम वाड़ी निकलने हॉस्पिटल को आए। हेलो 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 यार पुरुषन के इन्ना ची यार पके? वान को वरने में आवले हो? नी अपड़ी क्यों आना? गुदरे वाले, नी यान के दादा आयर चीन नंचालूरिया ले ये तुम्हें आग ले नंचालूरिया? फोन ये अपने कास्ट पढ़ रहे तेरी माँ? बंद ते नंचा गुदरे वाले? वान का एक्सीडेंट आयर चीन इप्पो फोन बंद ची? आधा आल दिख टरने वान को वरना आवले हो? फोन बंद ची ना हॉस्पिटल पे पाकना गुदरे वाले இப்படியா வீட்டுக்குள்ளே இருந்து அழுதுட்டேப்பாங்க நான் போலன்னு கிளம்பினாத நீ வந்துட்டல்லா அப்படியே அழுற குதிரவாலே அத நான் வந்துட்டேன்னு தெரியுதுல அழுகே நிறுத்து நீ எங்கயே நீ விட்டுட்டு போக கூடாது எங்க போனாலும் என்னைய சேர்த்து கூட்டிட்டு போ ம் சரி கூட்டிட்டு போற குதிரவாலே அலாதே இல்ல நீ கூட்டிட்டு போக மாட்டே உனக்கு ஃப்ரெண்ட் தான் முக்கியம் இல்ல குதிரவாலே நீ தான் முக்கியம் अपने ना नहीं अपने कोटिट बैठ पाले याद कोटिट बना कोटिट बैठे एक्सटेंड बना परवालिया कुदरे वाले परवाले यं चल्ला पढ़नाटी वनक दाय अमाले युवलो पासो ये दियो में वेलिए काटा मु मानसिकले मारच्चे के बंटी थी ओ नहीं युवलो आलदन देरी माँ आधा ना पातिक टेर के ने याद कभी एक्सटेंड बनना
நான் ஆக்சிடென்ட்டே பண்ணல குதிரவாளி. அப்படினா ஹாஸ்பிடல்ல இருந்து எப்படி ஃபோன் வரும்? ஃபோன் பண்ணி என்ன சொன்னாங்க குதிரவாளி? உங்க புருஷனுக்கு ஆக்சிடென்ட் ஆயிச்சு உடனே வாங்கன்னு சொன்னாங்க. குதிரவாளி பேர் என்னன்னு கேட்க வேண்டியதானே? அவங்களுக்கு எப்படி உன் பேர் தெரியும்? லூஸ் மாதிரி பேசாதே. அப்போ புருஷன் மட்டும் எப்படி தெரியும் உங்களுக்கு? குதிரவாளி யாராவது இப்படி ஃபோன் பண்ணாங்கன்னா யார் நீங்க எங்க இருந்து பண்றீங்கன்னு கேட்கணும். ஹாஸ்பிடல்ல இருந்து தான் பண்றேன்னு சொன்னாங்க. சரி ஆக்சிடென்ட் ஆயிருக்கவர் பேர் என்னன்னு கேட்க வேண்டியதானே? அட்லீஸ்ட் ஹாஸ்பிடல் பேர் அது கேட்டியா? இல்ல. எதுவுமே கேட்காம இப்படி உட்கார்ந்து அழுதுட்டு இருந்தா என்ன அர்த்தம் குதிரவாளி? உனக்கு விளையாட்டா இருக்கு, நான் அந்த ஃபோன் வந்தோடனே எவ்வளவு கஷ்டப்பட்டேன்னு எனக்கு தான் தெரியும். எதுக்காக அவங்க எனக்கு ஃபோன் பண்ணி இப்படி எல்லாம் சொல்லணும்? குதிரவாளி வேற யாருக்காவது பண்றதுக்கு உனக்கு பண்ணிருப்பாங்க குதிரவாளி. நான் தான் இப்போ முன்னாடி வந்து நிக்கிறேன்ல, எதுக்கு இப்படி அழுதுட்டே இருக்கா? அழுகதான் வருது, உனக்கு ஏதாவது ஆயிடுச்சோன்னு. என் மேல அவ்வளவு பாசமா? ஆமா. வெளியே காட்டவே மாட்டேங்க கள்ளி. அப்போ தினமும் நானே இதே மாதிரி ஃபோன் பண்ணி எனக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சுன்னு சொல்றேன். சேய் வாய் மூடு. இது ஒரு நல்ல விஷயம் மாதிரி பேசிட்டு இருக்கியோ? இந்த மாதிரி பேசினான்னு வச்சுக்க வாயிலே குத்திடுவேன். பா இப்பயாவது அழுகிய நிறுத்தினியே. குதிரவாளி இந்த மாதிரி விஷயத்துக்குலாம் அழக்கூடாது. என்ன ஏதுன்னு தைரியமா விசாரிக்கண்டாமா? இந்த மாதிரி விஷயத்துல யார் பயப்படாம இருப்பாங்க? ரொம்ப பேசாத உனக்கு இந்த மாதிரி ஃபோன் வந்தா தெரியும். சரி குதிரவாளி, நல்ல வேலை எங்க அம்மாட்ட போய் சொல்லாம இருந்தா. எங்க அம்மாட்ட சொல்லியிருந்தா எங்க அம்மா அப்பவே மைக் அடிச்சு விழுந்திருப்பாங்க. அப்புறம் நம்ம எங்க அம்மாவை தூக்கிட்டு ஹாஸ்பிடல் போயிருக்கணும். ஆமா நல்ல வேலை சொல்லல, நானே யோசிச்சுட்டு அழுதுட்டே உட்கார்ந்துட்டேன். சரி குதிரவாளி அது இருக்கட்டும். இப்பதான் மாமா வந்துட்டேல்ல, இருக்க பாசத்தெல்லாம் மாமா மேல கொட்டு பாப்போம். கொட்டணும் அவ்வளவுதானே, குனி மண்டையிலே கொட்டுறேன். ஐயோ எஸ்கேப். இரு வாரே. உங்களை பார்த்து வெகு நாட்கள் ஆகிவிட்டது. இவ்வளவு நாட்களா எங்கே போனீர்கள்? அதுவாங்க வேலை விஷயமா வெளியூருக்கு போயிருந்தேன், அதனால தான் உங்களை பார்க்க முடியல. சாச்சே உங்களை எப்படிங்க மறக்க முடியும்? நீங்க தான் ஃபோன் நம்பரை தர மாட்டீங்க, நான் ஃபோன் நம்பர் கொடுத்தாலும் தொலைச்சிடுறீங்க. அது வந்து புதிதாக ஒரு நபருக்கு எப்படி ஃபோன் செய்ய முடியும், அதனால தான் பண்ணவில்லை. அப்படினா என் நம்பர் தொலைச்சிட்டேன்னு சொன்னதெல்லாம் போய். நீங்க என் நம்பரை பத்திரமா தான் வச்சிருக்கீங்க. ஆமா. சரிங்க, உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப ஃபோன் பண்ணுங்க, அது வரைக்கும் நான் உங்களை டிஸ்டர்ப் பண்ண மாட்டேன். சரி. இனியாவது ஊரில் இருப்பீர்களா இல்லனா வேற ஊருக்கு போயிருவீங்களா? இனி ஊர்லயே தாங்க இருப்பேன். சரி சரி, அப்படி என்றால் அடிக்கடி சந்தித்து பேசலாம். ஆமாங்க, பார்க்கும் போதெல்லாம் பேசலாம். அப்புறம் பர்டிகுலர் உங்ககிட்ட ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். என்னது சொல்லுங்கள். இப்படி ரோட்ல எல்லாம் வச்சு சொல்ல முடியாதுங்க. நாளைக்கு பார்க்குக்கு வரீங்களா? பார்க்குக்கா? ஐயோ அங்கெல்லாம் வேண்டாம். வேண்டுமானால் உங்கள் வீட்டு வேலை நடக்கிறதல்லவா, அங்கே வருகிறேன். சரிங்க, கண்டிப்பா வரணும். உங்களுக்காக நான் வெயிட் பண்ணிட்டு இருப்பேன். சரி சரி, கண்டிப்பாக வருகிறேன். நீங்கள் வெளியூருக்கு சென்று விட்டேன் என்று சொல்லாமல் இருந்தால் சரி. சேச்சே அப்படிலாம் சொல்ல மாட்டேங்க, நான் தானே உங்களை வர சொல்லியிருக்கேன். உங்களுக்கு முன்னாடியே நான் வந்துருவேன், நீங்களும் மறக்காம வந்துருங்க. சரி வந்து விடுகிறேன். சரிங்க. நான் சொல்லட்டுமா? செல்லுங்கள். என்னை போலவே பேசுகிறீர்கள். வேற நீங்க பேசுறது பிடிச்சிருக்கிறது அல்லவா? அப்படி என்றால் நான் உங்களை போல பேசவா? வேண்டாம் வேண்டாம், நீங்க இப்படியே பேசுங்க. சரி நான் வருகிறேன். சரிங்க. திரும்பி திரும்பி பாத்துட்டு போறாங்க. அப்போ அவங்க மனசுலயே நான் தான் இருக்கேன். நாளைக்கு முக்கியமான விஷயத்தை பத்தி பச்சைக்கிட்ட பேச வேண்டியிருக்கு. நாளைக்கு எங்களோட கல்யாண நாளு. எங்களுக்கு கல்யாணம் முடிஞ்சு ஒரு வருஷம் ஆயிட்டு, நினைச்சு பார்க்கவே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இப்பதான் கல்யாணம் முடிஞ்ச மாதிரி இருக்கு, அதுக்குள்ள எப்படி ஒரு வருஷம் போச்சு? கொஞ்ச நாள் தான் ஆனந்து கூட சேர்ந்து வந்த மாதிரி இருக்கு. நிறைய நாள் அம்மா வீட்டுல தான் இந்த மாதிரி தெரியுது, ஆனா ஒரு வருஷம் எப்படி ஓடி போச்சுன்னே தெரியவில்லையே. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆனந்துக்கு கல்யாண நாள்னு ஞாபகம் இருக்குமா? அவரே தோட்டம் வேலைன்னு சுத்திட்டு இருக்காரு. இத பத்தி நினைக்கிறதுக்கு அவருக்கு நேரமே இருக்காது. பரவாயில்ல, அவருக்கு ஞாபகம் இல்லாட்டி என்ன, எனக்கு ஞாபகம் இருக்குல்ல. அவருக்கு ஞாபகத்துல நிக்க மாதிரி ஏதாவது வாங்கி கொடுக்கணும். நான் இதுவரைக்கும் ஆனந்துக்கு எதுவுமே வாங்கி தந்ததில்லை. இந்த கல்யாண நாளைக்காவது ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுக்கணும்.
அந்த கிஃப்ட் அவருக்கு ரொம்ப பிடிச்ச மாதிரி இருக்கணும். அவருக்கு என்ன பிடிக்கும், என்ன விரும்புவாரு? ஆனந்துக்கு என்னைய தான் ரொம்ப பிடிக்கும். நல்லா யோசிச்சு நல்ல கிஃப்ட வாங்கி கொடுக்கணும். அம்மா கிஃப்ட் வாங்க ரூபா